இல்லையா சொல்லுங்க 105 பேரை நாங்க செத்த அந்த டாஸ்மார்க்க மூணு மாணு கேளுங்க கண்டிப்பா இந்த இடத்துல இந்த மேடையில நாங்க சாவ தயாரா இருக்கோம் விளக்கு அணைஞ்சு போச்சு வீட்டிலே விளங்குமா இந்த பொம்பளே மூடு டாஸ்மார்க்கை சிறப்பு மாநாட்டை ஏற்று நடத்தி கொண்டிருக்கும் தலைமை தோழர் ஐயா காளியப்பன் அவர்களுக்கும் எனக்கு முன் உரையாற்றியவர்களுக்கும் சிறப்புரையாற்றவிருக்கும் மற்றும் உள்ள விருந்தினர்களுக்கும் திருச்சியில் வாழும் உழைக்கும் மக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் மற்றும் மக்கள் அதிகாரத்தை மாநாட்டிற்கு கலந்து கொண்டுள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மக்கள் அதிகாரத்தின் சார்பாக என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் டாஸ்மார்க்க மூடுன்னு சொல்லிட்டு இந்த பிள்ளைக்கு தான் புருஷன் செத்து போயிட்டானா இதுக்கெல்லாம் தேவையில்லாத வேலைன்னு சொல்லி எங்களை ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க எங்கள் வீட்டுக்காரங்க செத்து போயிட்டாலும் எங்களை யாரும் நிம்மதியாக வாழ விடுறதில்ல திரும்பி நடந்தா தப்பு போனால் தப்பு உக்காந்தா தப்பு நின்னா தப்புன்றாங்க இந்த தப்பெல்லாம் தெரிஞ்சு என் ஊரில் ஒருத்தன் சொல்கிறேன் எங்கே பார்த்தாலும் சகன தடையாக போயிட்டு தான் விதவைங்க நடந்து குறுக்கால வந்தான் அவன் பொண்ணு பார்க்க போனதே மாப்பிள்ளை பார்க்க போனதுக்கே இதெல்லாம் சொல்லி விதவைகளெல்லாம் மூட்டை கட்டி ஒரு குழியை தோண்டி டெம்போவில் தள்ளி போய் ஒரு குழியில் தள்ளுன்றான் இந்த குடியை குடிச்சிட்டு இந்த கேவலமற்ற குடியை குடிச்சிட்டு இவனை சாவ போய் இந்த ஆளுங்க சாவ போய் நாங்களும் போய் எங்களோட டெம்போவில் தள்ளுற அளவுக்கு நாங்கள் சகன தடையாக வாழணுமா சொல்லுங்கள் ஒரு பொண்ணு ஒரு அப்பம் பிள்ளனே தெரிய மாட்டேங்குதுங்க ஒரு ஒரு அதாவது ஒரு 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 ஆளுக்கு ரெண்டு தரம் கல்யாணம் மோதாரத்து பையன் கேட்குறான் ஏதோ ஜெயலலிதா கொடுக்குதான் ஆட்டுக்கு கொட்டா போடுறதுக்கு 2000 ரூபாய் பணம் பொண்டாட்டியை குடியால் அடித்து துரத்தி விட்டு சின்ன மேலே போய் நீ தாலி கட்டிட்டு வா நீ தாலி போட்டு வந்து பீடி ஆஃபீஸில் நில்லு நீ அந்த 2000 பணத்தை வாங்கிட்டு வரேன்னு சொல்லி வெக்கமாக இல்லைங்க ஒரு ஆத்தால போய் ஒரு மகன் உரிமையில் இருக்கிறவங்க வந்து ஒரு குடியை குடிச்சிட்டு வந்து ஒரு தாலியை கட்டிட்டு வா நான் போயிட்டு உனக்கு வந்து நான் ஒரு 2000 எனக்கு பணம் வருதுன்னு சொல்லி ஒரு கேவலமான நிலைமைக்கு இதில் என்னங்க இருக்கு அப்பா புள்ளையெல்லாம் சொல்லுங்க குடின்னு சொல்லிட்டு குடியால் பாதிக்கப்பட்டு இன்னைக்கு வந்து எல்லாருமே அவங்கவுங்க பிள்ளை ஒரு பிள்ளைங்க ஒரு பேச்சு கேட்குது ஆத்தா அப்பா பேச்ச ஒரு கவர்மெண்ட்ல எங்க போனாலும் இந்த குடி என்ன நாசம் குடிக்க எடுத்தா கவர்மெண்ட்டு ஒரு குடியெல்லாம் சேர்த்து போயிட்டாங்க யாரோ அந்த அம்மாவுக்கு ஓட்டு போட்டாங்களாம் ஜெயிச்சா நாகரத்துக்குறேன்னு சொன்ன பொம்பளைக்கு வந்து கவர்மெண்ட்ல வந்து வேலை கொடுத்து இந்த உயர்ந்த பதவியில் இடத்துல வச்சுக்கிச்சு நாகரிகமா இன்னைக்கு இந்த குடியால பாதிக்கப்பட்டு 105 பேர் தாலி எடுத்து நிற்கிறாங்களா அவங்களுக்கு ஒரு மாசம் 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்க முடிச்சது அவங்களால சொல்லுங்க இப்போ கேட்டு நாங்களும் ஆபீஸ் அங்கங்க நடந்து எல்லாம் கேவலமற்ற ஆபீஸ் கேவலமற்ற அரசியல் தான் நடந்துட்டு இருக்கு இந்த அரசியலில் போயிட்டு எந்த 100 நாளைக்கு நடந்தாலும் ஒன்றும் விதி இல்லை ஒரு 2-3 பேரும் ரொம்ப அவங்களாம் பெரியார் கட்சியிலேருந்து நல்ல ஒரு வயசானவங்க தான் அவங்க பிள்ளைக்கு 2-3 பேரும் நடக்க முடியாத கிடக்குறாங்க கால் நடக்க முடியாது அவங்க பிள்ளைங்களுக்கு ஒரு ஆதரவு கிடையாது எங்கள் பிள்ளைங்களும் எங்கள் பேச்சை கேட்கறது கிடையாது ஒரு அப்பா ஒரு அதாவது ஒரு சமுதாயத்தில் ஒரு பூ இல்லாமல் பொட்டு இல்லாமல் ஒரு பொம்பளை பிள்ளை வாழறதுன்றது எவ்வளோ கஷ்டம் இன்றைக்கி அவங்க ஊரில் வந்து சாராய கடை வைக்க போய் ஒரு இடம் விட்ட குடும்பமே இன்றைக்கி ஒரு அழிஞ்சு போய் ஆத்தா பிள்ளைக்கு எல்லாருமே அழிஞ்சு போயிட்டாங்க குடியை குடிச்சிட்டு அப்பா பேச போய் பிள்ளைங்க எல்லாம் செத்து பொண்டாட்டியும் சேர்த்து மௌனும் சேர்த்து மரிமௌனும் சேர்த்து இருக்கிற 2 மௌனில் அந்த மரிமௌனம் குடிக்காரனாகி எவ்வளோ கஷ்டமாக இருக்குது பாருங்கள் ஒரு நடந்த இதுக்கு இப்போ கேட்டாங்க இவ்வளோ தான் சேர்த்துறேன் இவன் புருஷன் தான் சேர்த்துறானா இவளுக்கு என்ன மீட்டிங் கேட்குது அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து எங்கள் புருஷன் சேர்த்துனா நாங்கள் நிம்மதியாக தூங்க முடியல கூலி வேலை செஞ்சு போகிறவெல்லாம் பேசுகிறான் வரவன் பேசுகிறான் நைட்டில் இப்போ தூங்க முடியல அக்கத்து பக்கத்து வீட்டுக்காரன் குடிச்சிட்டா அவன் எப்போ பேசுகிறான்னு தெரியும் கள்ள சாராயம் குடிக்கிற காலத்தில் கூட என்னையே ஒருத்தன் போய் பாக்கெட் சாராயம் வேண்டியது அறவன் தெரியாது போலீஸ் பிடிச்சின்னு பயந்துட்டு குடித்தான் இப்போ போலீஸ்காரன் முன்னாலே கடை பக்கத்துலேயும் ஊர் உள்ளார வச்சுட்டு பப்ளிக்காக குடிக்கிறான் இந்த கவர்மெண்ட்டில் சசி பெருமாள் சார் மொத்தம் எவ்வளோ பேர் போராடி பார்த்துறாங்க நாங்களும் டிவி மீடியானு பேட்டி கொடுத்து பார்த்தோம் அந்த இறக்கமற்ற கவர்மெண்ட்டு இந்தமாரி எங்கள் தாலியை அறுத்தது இல்லாத எங்களை வந்து ஒரு அதாவது ஒரு விசேஷங்கள்லையோ ஒரு நல்ல காரியத்துலேயோ எங்களை வந்து நாங்கள் வந்து ஒரு அதாவது எப்படி ஒரு பப்ளிக்கில் ஒரு தைரியமாக ஒரு கும்பலை நடமாட முடியாத அளவுக்கு ஒரு பொம்பளை ஆட்சி நடத்திட்டு வருது ஒரு பொம்பளை மன எதுங்காத இப்படி ஏற்பாட்ட ஆட்சி நடத்திட்டு இருக்கிறவங்களுக்கு இவ்வளோ பேர் இவ்வளோ கூட்டம் போடுறாங்க மீட்டிங் போடுறாங்க மனசாட்சி இல்லாத அந்த பொம்பை அவங்களுக்கு காதுக்கு இருக்கா இல்லையான்றதே சந்தேகமாக இருக்குது குடியை கொடுத்தவ சிஆர் சரஸ்வதி சொல்கிறாங்களாம் டாஸ்மார்க்கை மூடினால் ஒரு 5-star ஹோட்டல் கூட நடக்காது என்னங்க சாப்பாடு பசிக்கு சாப்பாடு போடுவாங்களா சேதத்துக்கு சாராயத்தையும் சேர்த்து கொடுப்பாங்களாம் இதாங்க கவர்மெண்ட்டு சொல்லி எங்கள் அம்மா அது செய்து இது செய்து என்னத்த செய்து சொல்ல அவங்க அம்மா சொன்னமாரி எல்லாத்தையும் பிடுங்கிது எல்லாம் வீட்டில் ஏமா காகாணி அரகாணி நிலம் வச்சுருந்தேன்னா தாலியார் தாலியை கூட விற்று தாலியை குடிச்சிட்டானா என்னத்தை கொடுக்குது இந்த யார் கேட்டால் அந்த கவர்மெண்ட் இலவசன்றதை யார் கேட்டால் இந்த 1/5 மக்கள் வந்து இலவசத்துக்கு எதிர்பார்க்கிற ஒரு நிலைமை இருக்கிற வரைக்கும் அந்த அவங்க ஆட்சி தாங்க ஓங்கி போய் நிற்கும் எதுவுமே தேவையில்லை நம்மளுக்கு உழைக்கிற திறமை இருக்குது கை கால் திறமையாக இருக்குது நம்ம உழைச்சி வாழணும் இன்னொரு பொருளுக்கு ஏகத்து போய் நிற்கக்கூடாதுன்ற எண்ணம் வந்ததுன்னா இந்த ஒரு இந்த கவர்மெண்ட்டே எந்த காலத்துலையும் அரசியலுக்கே வர முடியாது அரசியல் சினிமா அரசியலுக்கு வர்றவங்க முக்கியமாக சினிமாவில் நடிக்கிறவங்க தான்
எப்படினா அந்த சினிமாவுல எப்படி பரிகாரம் பூசிக்கிட்டு நடிக்கறங்களோ அதே மாதிரி தான் அரசியல்ல நிஜ வாழ்க்கையில நடிச்சிட்டு இருக்காங்க உண்மையால யாரும் நடிக்க நடிச்சிட்டு இருக்காங்க அங்க வந்து படத்துல காட்றாங்க இவங்க தமிழ்நாடு ஃபுல்லா நடிச்சிட்டு இருக்காங்க ஓட்டு கேக்க வரவன அடிக்க தடி அலர்ஜலாம் விலக மாட்டல அரசியல் அடிக்க ஓடு கேக்க வரவன எதுக்கு ஓடு கேக்க வரா எத்தனை பேர் தாலி அறுத்துறே இவனுக்கு ஓடு போறதுக்கு இந்த புள்ளிகளை உருப்படி வச்சிருக்கலாம் நாசமான போன கவர்மெண்ட் சொல்லுங்க அம்மா இருக்கறல குடிக்குதுங்க என்ன 8ஆம் தேதி மூணு பசங்க எங்க ஊரு புள்ளங்க போறானுங்க மூணு பேர் போயிட்டு குடிய குடிச்சிட்டு கார்ல மோதி மூணு பேரும் அனாதையா கிடக்குறானுங்க எல்லாம் கல்யாணம் பண்ண பசங்க ஒரு 8 வயசு பையன் ஒருத்தன் 20 வயசு பையன் ஒருத்தன் 18 வயசு பையன் ஒருத்தன் இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு அவன் உள்ள பொண்ணு கேட்டா சேர்ப்பாடு பொண்ணு கேக்குறான் அடிப்பான அடிக்க மாட்டான் நான் சொல்லுங்க இப்படி எல்லாம் ஒரு கவர்மெண்ட் நடக்குது புள்ளங்க அதுக்கு மேல ஒரு புள்ளங்கனாவது குடிக்காத இருந்துங்க ஏதோ கள்ளச்சாராயம் கள்ளச்சாராயம்னு சொல்றாங்களா கள்ளச்சாராயம் வரேன்னு கள்ளச்சாராயத்தை போய் புள்ளங்க தேடிட்டு போச்சு எத்தனை காலம் யூனிஃபார்ம் போட்டுட்டு போய் பீர் அடிக்கிறாங்க ஸ்கூல்ல அவனை போய் அடிபட்டு கிடக்குற பையனை போய் டாக்டர் கேட்கறான் எவ்வளவு குடிச்சேன்னு ஒரு 8 6வது படிக்கிற அந்த பையன் சொல்றான் ஒரு பீரும் ஒரு குவாட்டர் அடிச்சேன் ஒரு பீரும் ஒரு குவாட்டர் அடிச்சுன்னு வெக்கமானம் கட்டி போய் சொல்றான் இதை வந்து இப்ப கள்ளச்சாராயத்தை தேடிட்டு போமா இவ்வளவு பிள்ளைங்க இவன் ஊர் கூறு திறந்து வச்சு கடை கடை திறப்பா தெருக்கு தெருக்கு திறந்து வச்சா என்ன பண்ணுங்க பிள்ளைங்க சொல்லுங்க ஒரு மானம் கட்ட கவர்மெண்ட் மானம் கட்டு போய் இந்த கவர்மெண்ட் சாராய கடை ஆரம்பிச்சு வச்சு அது என்ன கவர்மெண்ட்ல கள்ளச்சாராயம் வித்தா தப்பு இவங்க பயங்கரமா வித்தா தப்பு இல்லையா சொல்லுங்க இதே தர போன தாலி யாருங்க கேட்டா ஒரு மஞ்ச கவத்தை கட்டி அதை தொங்கலாட்டிட்டு ஒரு குங்குமத்தை வச்சுட்டு போறதுக்கு வழி கிடையாது இந்த பொம்பளை அரை போன தாலி 25,000 பணத்தை கொடுத்துட்டு எவன் விட்டு தாலி எத்தனை விட்டு தாலி யாருக்கு கொடுக்குறாங்க சொல்லுங்க தாலியாருக்குன்னு ஒரு வீட்டுல ஒரு பொம்பளையா பொம்பளையா நாலு கல் நெஞ்சம் படிச்ச பொம்பளையா பொம்பளையா கேவலமா பேசுற நிலைமையா இருக்கு ஆம்பளையா இருக்கிற இப்படிலாம் ஒரு பொண்ணு இவ இன்னைக்கு என் ஊர்ல நாலு பேர் நின்று வேடிக்கை பாக்குறாங்க இவ தேவையங்களா போய் மூடிடுவாங்களா இவங்களாம் மூடுறாங்களா இல்ல தேவையில்லாத வேலை அப்படின்னு சொல்லி எங்களுடைய வழி என்னங்கிறது எங்களுக்கு மட்டும்தாங்க தெரியும் அதாவது அடிப்பட்டவங்களுக்கு தான் வழின்னு தெரியும் சுக்கா சும்மா வந்து வேடிக்கை பாக்குறவங்களுக்கு தெரியாது அதனுடைய வழி எங்களுக்கு அண்ணன் தம்பி எல்லா சொந்த எல்லாமே இருக்காங்க உறவுகள் எந்த உறவும் எங்களை மதிக்கிறது இல்ல காரணம் வந்து நாங்க விதவை எங்களுக்கு புருஷன் இல்ல எங்களை எகித்து கேக்குறது எங்களுக்கு எங்களுக்கு அதாவது உறுதுணையா இருக்கிறதுக்காக ஆட்கள் கிடையாது அண்ணனா இருந்தாலும் தம்பி இருந்தது என் அண்ணன் கவர்மெண்ட் வேலை இருக்கான் என் தம்பி கவர்மெண்ட் வேலை இருக்கான் நான் வேணா பெருமையை சொல்லலாம் எங்களுடைய தங்கச்சி தான் எங்களுடைய அக்கான்னு சொல்லி எங்க அண்ணன் தம்பியா எங்க சொந்தக்காரங்களா எங்களை கவர்மெண்ட் எங்களை கௌரவமா நான் இடத்துல சொல்ல சொல்லுங்க பாக்கலாம் அப்படி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்ட அந்த டாஸ்மார்க்க மூடணுன்றத ஒரே வெறி தாங்க எங்களுக்கு எங்க நாங்கள் எங்க கூட்டாலும் வருவோம் எந்த இந்த இதுக்காக எங்க உயிரை கொடுக்க சொன்னா கூட நாங்கள் ஒரு 105 விதவைகள் இருக்கோம் 105 பேரை நாங்கள் செத்தா அந்த டாஸ்மார்க்க மூணுமானு கேளுங்க கண்டிப்பா இந்த இடத்துல இந்த மேடையில நாங்கள் சாவ தயாரா இருக்கோம் புருஷன் செத்தது ஒரு நாள் நாங்கள் தினத்தடைக்கு செத்துட்டு இருக்குங்கிறது தான் உங்க உண்மையே டெய்லிக்கும் சாவுறோம் டெய்லிக்கு செத்துட்டு இருக்க எங்க பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா ஒரு அப்பா இருந்தால் ஒரு பிள்ளைய அடைக்க ஆளுவோம் அது கூட அங்கே வழி கிடையாது எங்க அம்மா சம்பாரிச்சு வந்து போறாங்களோ சாப்பிட்டோமா போய் சொன்னமா சரக்கு அடிக்கலாமா ரேடியோ செட்டு ஓட்டு போகலாமா எங்க பண்ணலாம் என்ன பண்ணலாம் இதை தான் பண்ணுதுங்க பிள்ளைங்க கூட எங்களுக்கு அடங்கிறது கிடையாது நாங்கள் சம்பாரிச்சு போட்டு அந்த எங்களுக்கு என்ன ஒரு சந்தோஷம் சொல்லுங்க நிம்மதி அந்த டாஸ்மார்க்குனால இன்னும் எத்தனை தாலி அறுபடுன்றதே தெரியலைங்க குடிச்சு குடிச்சிட்டு 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 ரோடு மேல நடந்துக்கிறான் ஒரு எதனால என்ன அடிச்சு போட்டு போனே தெரியல என்ன என்ன வேகத்துல போறா என்ன பண்ணணும் பக்கத்துல அக்கம் பக்கத்துல நிம்மதியா படுத்து தூங்குறது முடியல நம்மளுக்கு தான் புருஷன் இல்ல கூலி வேலைக்கு போனோம் சாப்பிட்டோம் வந்து படுத்தோம்னா நிம்மதியா தூங்குறதுக்கு ஒரு வழி சொல்லுங்க பாக்கலாம் இங்கேண்ட குடிச்சிட்டு பேசுவோம் இவன் எப்ப சாகணும் அவன் பண்றாடி எப்ப அடிச்சுப்பாங்களோ எப்ப என்ன பண்ணுவாங்களோ யார பேசுவோம் பக்கத்து வீட்டுக்காரிய பேசுவோம் பேசுறான் ஏ இவ்வளோலாம் சங்கம் இவ்வளோலாம் சங்கன்றானோ சங்கன்ற நாங்கள் விதவை ஆயிட்டா வீட்டுக்குள்ளார எங்க நாங்கள் வீட்டுக்குள்ளார இருந்தா எங்க பிள்ளைங்களுக்கு அரிசி பருப்பு எங்களுக்கு வயிற்றுக்கு சோறு போடுறதுக்கு ஒரே ஒரு ஆள் நான் இருக்கேன்னு சொல்ல சொல்லுங்க நாங்கள் அத்தனை விதவைகளும் வீட்டு விட்டு வெளியே போதும் வீட்டுக்குள்ளாரே இருக்கோம் எங்களுக்கு மட்டும் இந்த தலை எடுத்தா நாங்கள் போய் வீடு விடா சம்பாதிக்கணும் கூலி வேலைக்கு போகணுன்னு ஒரு வேளை சோப்பா சாப்பாடு போட வக்கத்த மனுஷங்க கவர்மெண்ட்டு இந்த சாராய கடையை வச்சு இருக்கிறதையும் அழைச்சிட்டு எங்கள் புருஷனையும் கொண்டு போட்டு இருக்கிற அரைக்குறை புள்ளையிலையும் குடிக்க வச்சு அதுலேயும் கொண்டுட்டு அந்த அம்மாளுக்கு என்ன தான் கிடைக்குமோ தெரியல அந்த அம்மா ஆட்சி இல்லைங்க எந்த ஆட்சியாக இருந்தாலும் அந்த ஓட்டு போடுற வரவனையும் வரவன் அதுக்கு ஆதரவு தெரிச்சுட்டு வர்ற அத்தனை பேரையும் விளக்க மாற்ற எடுத்து சாத்தினா எவனுமே ஓட்டுக்க வரமாட்டான் இப்படிலாம் ஒரு கேவலமான அரசாங்கம் அவங்க பொருளே வேணாங்க நிதியும் வேணாம் அந்த இலவச அரிசியும் வேணாம் கிரைண்டரு மிக்சி இந்த நாலு ஆடு எவ்வளாவது ஆடு கொடுத்து ஒரே ஒரு ஆடு உயிராக இருக்கா சொல்லி சொல்லுங்கள் அந்த கவர்மெண்ட்டில் ஆடு வாங்கினது ஒரே ஒரு கிரைண்டர் மிக்சி நான் இப்போ வந்து அந்த அம்மா ஆட்சிக்கு வந்ததுலேருந்து ஓடுதுன்னு சொல்லுங்கள் 2011 ஓடுது அப்படின்னு சொல்ல சொல்லுங்கள் வரக்குள்ளாரியே மூடி காயிட்டு இருக்கா கிரைண்டர் இருந்தால் மூடி இருக்காது இல்லைன்னா கல் இருக்காது இல்லைன்னா மிக்சியில் ஜார் இருக்காது அதில் உள்ளார இருக்கிற பல்லும் இருக்காது இதான் கிரைண்டர் மிக்சி இலவச இனாம் பொருட்கள் அந்த இனாம் பொருட்களும் வேணாம்
இந்த வந்து இந்த தமிழ்நாட்டுல எதுமே எந்த அந்த அரசாங்கம் வந்து எதுமே செய்ய வேணாங்க இந்த மதக்காரைய மட்டும் மூட்டுங்க மக்கள் எல்லாரும் அவங்க 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 சொன்ன மாதிரி எல்லாமே கவர்மெண்ட்டுக்கு தருவோம் நாங்க தருவோம் எங்களுக்கு அவங்க எதுமே தரவே இல்ல இந்த வாய்ப்புக்கு நன்றி கூடி எல்லாரத்தையும் எல்லா அனைவரும் சரி மக்கள் அதிகாரத்துல ஏன்னா நம்மளால இப்ப எந்த கவர்மெண்ட்டும் மூடாது இந்த கடையை மக்கள் அதிகாரம் மக்களால் நம்மளால மட்டும்தான் மூட முடியும் அதுக்கு மக்கள் அதிகாரத்தை கையில எடுத்து மக்கள் அதிகார அமைப்புல சேர்ந்து எல்லாரும் அனைவரும் நம்ம வந்து எல்லாரும் போராடி இது இந்த அமைப்புல சார்பாக எல்லாரும் போராடி இந்த கடையை எடுக்கணும் இந்த தமிழ்நாட்டுல இது வந்து நம்ம ஒரு புரட்சியை உண்டாக்கி ஃபர்ஸ்ட் தமிழ்நாட்டுல மக்கள் அதிகாரம் தான் இந்த செயலை செஞ்சதுங்கிற ஒரு நல்ல பேரோட நம்ம வரணும்னு சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூடி விரைப்பிடுங்க நன்றி வணக்கம் அரசாட்சியை உனது கையிலேடு ஜனநாயகம் அதுதான் உணர்ந்திடு